ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகுதீர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே. ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி கிருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யத்பதாம்போருரத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஃ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். சரி, 16வது சாண்டிங் பண்ணலாமா? அத ஷோடசோத்யாயஹ ஷோடசோத்யாயஹ ஸ்ரீ பகவானுவாச அபயம் சத்வசம்சுத்திஹ தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். அஹிம்சா சத்யமக்ரோதஹ த்யாக ஶாந்திர பைஷுனம் தயா பூதேஷ்வலோ லுத்வம். மாதவம் ஹ்ரீரசாபலம் தேஜக்ஷமாத்ருதிஷௌசம். அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தேவி. அபிஜாதஸ்ய பாரத தம்போ தர்போபிமானஶ்ச க்ரோத பாருஷ்யமேவ ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம் தேவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரீ மதா மாசுச சம்பதம் தேவீம் அபிஜாதோஸி பாண்டவ த்வௌ பூத ஸர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவ ச தெய்வோ விஸ்தரஷ ப்ரோக்தஹ ஆசுரம் பார்த்தமே ஷுணு ப்ரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனான விதுராசுராஹ
சௌசம் நாபி சாசாரோ. ஜகதாஹுரணீஶ்வரம் அபரஸ்பர சம்பூதம். நஷ்டாத்மானோல்பபுத்தயஃ. மோஹாத் க்ரஹீத்வா சத்க்ராஹான். பத்து ஸ்லோகா சாண்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்ததுல 18th நிறைய டைம் இருக்கு, அப்ப அந்த சாண்டிங் எல்லாம் பேக்லாக் தான் கவர் பண்ணிடலாம். இப்ப வந்து கீதார்த்த சங்கிரகத்துல அந்த 20th ஸ்லோகம் இருக்கு, அதை அதை பார்த்துட்டு இங்க வந்துடலாம். சம்மரி 19th பார்த்துட்டோம் இல்லையா, அச்சன் மிஸ்ரா பார்த்துட்டோம். 19th பக்கம் 5th பார்த்துட்டோம். 20th ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில், தேவாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவசியதா தத்வானுஷ்டான விஜயானஸ்தேம்னே ஷோடஷ உச்சதே. ஷோடஷே உச்சதே, ஷோடஷேன 16வதில் உச்சதேன சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? சாஸ்திரவசியதா, சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல். சாஸ்திரத்துக்கு நாம் வசியமாக இருக்கணும்னா சாஸ்திரத்தை நாம் ஒத்துண்டு சாஸ்திரம் சொன்ன வழியில் நாம் நடக்கணுன்றத சொல்ல போகிறார். 16 எதை சொல்லிட்டோம்? தேவாசுர விபாக உக்தி பூர்விகா. போன கிளாஸ் படிக்கச்சே மூணுன்னு அடுத்த அத்தியாயத்தை மனசில் வச்சுட்டு மூன்று விதம் சொன்னேன். ரெண்டு விதம் 16 என்னன்னு கேட்டால், ஹியூமன் நேச்சர் ரெண்டாக பிரிக்கிற, காட்லி டெமன்லின்னு வச்சுக்கலாம். நம்மளே நம்ம அனுபவத்தில் பார்க்கறது தான் நிறைய. இப்போ சில பேருக்கு ஒரு காட்லின்னா என்ன, அதாவது ஒரு சாத்விகமாக நல்ல குணங்களோடு இருக்கா. சில பேருக்கு சுவாபாவிகமாகவே ஒரு ஒரு பொல்லாத்தனம் இருக்குது, அதுதான் வந்து ஆசுர பிரகிருத்தின்னு சொல்கிறது. இப்போ அந்த தேவ அசுர விபாக உக்தி பூர்விகா, எப்படி ரெண்டு நேச்சர் ஆப்போசிங் நேச்சர்ஸ் வேர்ல்டில் இருக்க, குட் அண்ட் ஈவில், அதனால் ஏன் அதை அதை சொல்லி. அப்புறம் தத்துவ அனுஷ்டான விஞ்ஞானஸ்தென்னே, தத்துவ அனுஷ்டானத்தோட ஞானத்தோடைய நிலைப்பாட்டிற்காக சாஸ்திர விஷயத்தான் எவ்வளோ முக்கியம் சொல்லி, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன் முடிக்க போற இந்த சாப்டரை முடிக்கச்சு. அர்ஜுனா, உனக்கு சாஸ்திரமானது பிரமாணம். சாஸ்திரத்தை சாஸ்திரம் எப்போ பிரமாணம் ஆகும்னா, சாஸ்திரத்து மேலே விஸ்வாசம் இருந்தால் பிரமாணம் ஆகும். இப்போ யாரோ ஒருத்தர் ஏதாவது விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அவர் சொல்கிறவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வச்சுக்கோங்கோ, அப்போ சொல்கிற விஷயம் நமக்கு நம்பத்தக்கதாக இருக்காது இல்லையா. சொல்றவர் அப்போ சொல்றவருடைய நேச்சர்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, நல்லா வாசித்தவர், ஒழுங்காக இருக்கார், எந்த அவருக்கு எந்த விதமான லாப நஷ்டம் மேலே ஒன்றும் திருஷ்டி கிடையாது, ரொம்ப ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பர்சன், ஆனால் ஹிதத்தை சொல்றவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார்னா நம்ம கேட்கறது நமக்கே தோன்றது, அவர் நிச்சயமாக போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அதை நம்ம நினைப்போம். அது மாதிரி சாஸ்திரத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நமக்கு நல்லது சொல்லக்கூடிய விஷயம், இத்தனை வருஷமாக இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவ யாரும் ஷோட போனதாக நமக்கு தெரியல, ஷோட போனதா அதையும் நம்ம பார்க்கணும். நேற்று கூட ஒரு பொன் குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வளையல் போட்டுன்னு வரணும் காதுக்கு, அப்போ ஏன்னு கேட்குறது அந்த குழந்தை. அப்போ அதுக்கு என்ன பதில்னா, இத்தனை வருஷமாக இதெல்லாம் போட்டுருந்தாலும் அவள்லாம் என்னது ஏதாவது குறைஞ்சி போயிட்டல, அதாவது வாச்சா ஒன்றும் ஆகலை.
இப்போ சயின்ஸஸ் தான் வலையில போட்டுக்கோ, இந்த எஃபெக்ட் நியூரோ எஃபெக்ட் காது குத்திக்கோ அக்கு பஞ்சர்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் சொன்னா நம்ம எடுத்து போட்டுக்க போறோம். அப்ப இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணவாலாம் ஒரு இது பர்பஸோட பண்றதுக்கால இல்லையா? அண்ட் இதுல என்ன ஹார்ம் இருக்க போறது? ஒரு ஹார்மும் கிடையாது. அதனால அந்த சாஸ்திரத்து மேல சின்னதுலேருந்தே பசங்களுக்கு வந்து ஒரு நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும். சில பேர் நினைச்சிட்டு இருக்கா, நான் ஒருத்தர் சொன்னார் சந்தியா நம்ம குழந்தைக்கு உபநயனம் பண்ணியாச்சானா, இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசுல பண்ணிட்டா எனக்கு உண்மையாக தெரிஞ்சிக்கல, அதுவும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவன் என் பையனுக்கு எல்லாம் புரிய வச்சு அப்புறமா போட போறேன். அவர் புரிய வச்சு போடுறதுக்குள்ள அவன் உபநயனம் வேண்டாம் அப்படின்டுவான். ஏன்னா அவனுக்கு 14 வயசு ஆகிடும் 17 வயசு ஆகிடும். அவன் பாப்பா அவன் போட்டுக்கல இவன் போட்டுக்கல நான் மட்டும் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்பான். சின்னதில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சொல்லித்தரணுமே தவிர எல்லாத்தையும் புரிய வைக்கலாம் முடியாது சில விஷயங்கள்லாம். அதனால ஆனால் இங்கே அர்ஜுனன் வந்து அப்படி இல்லை, வளர்ந்தவன் தான். அதனால அவனுக்கு தேவ அசுர பிரகிருத்திலாம் சொல்லி எப்படி இருப்பா அவளான்னு சொல்லிட்டோம். இந்த தத்துவ அனுஷ்டானத்துடைய ஞானமானது நிலைச்சிருக்கிறதுக்காக அந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சாஸ்திர வசியத்தான சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் எவ்வளவு ஆவசியகன்றத இந்த 16வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். இப்போ ராமானுஜ பாஷ்யத்துக்கு போவோம். 16th chapter 504 page அதீதேன அத்தியாயத்ரயேன, கடந்த 3 அத்தியாயங்களில் பிரகிருதி புருஷயோகோ விவிக்தயோகோ சம்சிருட்டயோகோ ச. பிரகிருதி புருஷன், பிரகிருத்தினா சரீரம் வச்சுக்கோங்கோ, புருஷன்னா ஆத்மா, இந்த ரெண்டுத்தினுடைய விவிக்தயோகோ சம்சிருஷ்டயோகோ தனித்தனியாக இருக்கும் பொழுதும் சேர்ந்து இருக்கும் பொழுதும் இருக்கக்கூடிய யாத்தாத்மியம் தத் சம்சர்க்க வியோகயோகோ ச, சேர்ந்து இருக்கச்சே இருக்கக்கூடிய அவைகளுக்குள்ள ஒரு தன்மை, தத் சம்சர்க்க வியோக யோகோ சேர்க்கை மறுபடியும் பிரிந்திருத்தல், அதுக்கு என்ன காரணம் கேட்டால் குணசங்க, குணங்கள் இருக்கு இல்லையா சத்வஜஸ்தமஸ், அதனுடைய அட்டாச்மெண்ட்டு, தத் விபரீய ஹேத்துகத்துவம், சம்சர்க்கத்துக்கு குணசங்கமானது குணத்துடைய சேர்க்கை அட்டாச்மெண்ட் ஆனது காரணமாக இருக்கு, வியோகத்துக்கு தத் விபரீய ஹேத்துகத்துவம் அதனுடைய மாறுபாடு குணசங்கம் இல்லாமல் இருத்தல் அது காரணமாக இருக்கு. சர்வ பிரகாரேன அவஸ்திதையோகோ பிரகிருதி புருஷயோகோ பகவத் விபூதித்வம். சர்வ பிரகாரேனன்னு சொன்னால் இப்போதான் பகவானுக்கு விபூத்தியா, இந்த நிலையில பகவானுக்கு விபூத்தியா இருக்கு. ஒரு ஜீவாத்மா முக்தி அடைஞ்சிட்டான்னா அவன் மனுக்கு சுவாதந்திரமா இருக்கலான்னு கேட்டால் அப்பயும் கிடையாது. எல்லா நிலைகளிலும் அது சிருஷ்டி காலமோ ஸ்திதியோ பிரளயமோ அல்லது மோட்சம் அடையிறானோ எல்லா சமயத்திலும் இந்த ஜீவாத்மா, அதே மாதிரி பிரகிருத்தியானது அதனுடைய எல்லா அவஸ்தைகளிலும் பகவானுக்கு விபூதி ஐஸ்வர்யமாக சொத்தாக இருக்கின்றது. விபூதி மதா பகவதா, அப்படி விபூதியை உடையவனான பகவானுக்கு விபூதி பூதாத்து அச்சித் வஸ்துனஹா சித் வஸ்துனஹா ச பத்த முக்தோபய ரூபாத்து. சரி, அவனுக்கு என்னன்னு கேட்டால் இப்போ உடையவன் ஒருத்தன் உடைமைன்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த உடைமையை காட்டிலும் உடையவன்றது வேற, அது சித்து அச்சித் ரெண்டு சேர்ந்து தான் உடைமை. அந்த ரெண்டுத்த விஷயத்தை காட்டிலும் பத்த முக்த உபய ரூபாத்து, அவன் பத்தனா இருக்கதையும் சரி முக்தனா இருக்கதையும் சரி ரெண்டு ரூபங்களை காட்டிலும் அவ்வயத்வ வியாபன பரண சுவாமியைஹி அவ்யயத்தன் அவ்யயத்துவம் சொன்னால் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இப்போ நம்ம முதல்ல சொல்லிட்டு வரோம், ஸ்வரூபம்னு ஒன்று சுபாவம்னு ஒன்று. இப்போ ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு சுரூபம் அந்த ஒரு வாட்டர் அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது. இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சி போயிடுதுன்னா அந்த ஜலமானது ஐஸ் ஆகிடுறது. அப்போ ஜலத்துடைய சுரூபம் மாறி போயிடுது, சுபாவம் மாறி போயிடுது. முதல்ல மிருதுவாகவும் இதுவாக இருந்த ஜலம் இப்போது ஐஸ் ஆகணும் ஹார்ட் ஆகிடுது இப்போ. அப்போ சுரூப சுபாவம் இப்படி பிரகிருதிக்கு ரெண்டும் மாறிண்டே இருக்கும். இதோட நேர் ஆப்போசிட் பெருமாள் பிரம்மத்துக்கு சுரூபத்திலையும் சுபாவத்துக்கும் எந்த விதமான மாற்றமும் எப்பயும் கிடையாது. இப்போ ஐஸ் ஜலம் கூட அந்த டெம்பரேச்சர்னு ஒரு ஃபேக்டர்னால அதனுடைய மாறுபாட்டினால மாறித்து பகவானும் அந்த ஐஸ் அந்த வாட்டருக்குள்ளே இருந்துட்டு இருக்கான் அந்தரியாமியா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அவன் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அவருடைய சுரூப சுபாவமானது எப்பயும் மாறாமல் இருந்துட்டு இருக்கும். இந்த ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கு சுரூபத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, அது அணுஸ்வரூபன் ஞானஸ்வரூபன் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு சுபாவ ஞானம் உண்டு, அந்த அறிதல்ன்ற தன்மையில் அவனுக்கு மாற்றம் ஏற்படுறதுனால அது ஷ்ரிங்காக இருக்குச்சு, கீழே கீழே ஜென்மங்கள் கிடைக்கிறது, கொஞ்சம் விகாசமாகச்சு மேலே மேலே ஜென்மங்கள் கிடச்சி ஏதாவது உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணான்னா கடைசியில் அவனுக்கு வந்து மோட்சமானது சித்திக்கிறது. ஆக ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபத்தில் மாற்றம் கிடையாது, சுபாவத்தில் மாற்றம் உண்டு. ஆனால் பெருமாள் அவ்யயத்வ எந்த விதமான மாறுபாட்டும் இல்லாதவன். அப்புறம் வியாபன அனைத்தையும் வியாபித்திருக்கான், இந்த ஜீவாத்மாவையும் பிரகிருத்தியும் வியாபிச்சிருக்கவன் அவன் தான். பரண
பறிக்கிறான். வெறும் வியாபிச்சா போறாது. இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாஷோட எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கு, ஆனா ஆகாஷம் யாரையும் பறிக்கிறது இல்லை இல்லையா. அது இன்னொன்னு சொல்லுவா, ராஜா இருக்கான், ராஜா எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லா லைஃபையும், ஆனா அவன் வியாபிக்கிறது இல்லை. அவனோட ஆட்சியினால எல்லாரையும் காப்பாத்துறான், ஆனா எங்கேயும் வியாபிக்கிறது இல்லை. அது மாதிரி அப்புறம் சுவாமியினா எம்பெருமான் தான் சுவாமி, நாம் எல்லாரும் அவனுக்கு நியாமியமா இருந்துருக்கோம். அப்படிப்பட்ட தன்மைகளால அர்த்தாந்தரத்தையான்னு சொன்னா வேறு ஆப்ஜெக்டாகவே வேற வஸ்துவாகவே புருஷோத்தம தத்துவேன, புருஷோத்தமன்ற அல்லது புருஷோத்தமத்துவேன, புருஷோத்தமன்ற ஒரு குவாலிஃபைங் ஃபேக்டர்னால யாத்தாத்மியம் செ வர்ணித்தம், பகவானுடைய புருஷோத்தமத்துவம்னு சொன்னா புருஷோத்தமாக இருக்கும் தன்மை, அதையும் அதுவும் வர்ணிக்கப்பட்டது. அனந்தரம் இதுக்கு பிறகு உக்தசிய அர்த்தசிய சொல்லப்பட்ட அர்த்தத்தினுடைய ஸ்தேம் நே, ஸ்தேம ஸ்தேமன்னாலே நிலைத்திருத்தல், அகில புவன ஜென்மஸ்தேம, அத ஸ்தேம்னேனா நிலைப்பாட்டிற்காக சாஸ்திர வசியதாம் மத்தும், சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் சொல்றதுக்காக சாஸ்திர வசியத விபரீத யோகோ, சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் அதுக்கு விபரீதமாகவும் இருத்தல், எது தேவ அசுர சர்க்கயோகோ, தேவ தெய்வீகமான சிருஷ்டி ஆசிரிகமான ஒரு சிருஷ்டி விபாகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச, அப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை பகவான் கூறுகிறார். 15வது முடிக்கச்சு, இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதன் புத்வா புத்திமான் சாது கிருதகிருத்திய பாரத, அந்த சாஸ்திரத்தினுடைய இதை சொன்னார், அத்தியாரண சாஸ்திரம் சொன்னார். இங்கே பொதுவாகவே சாஸ்திரத்துக்கு வசியமாக இருக்கிறது சொல்லப்படுறார். இப்போ ஸ்ரீ பகவான் வாச்ச 1வது ஸ்லோகம், அபயம் சத்வ சம்சுத்தி ஞானயோக விவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்தியாய தப ஆர்ஜவம், இவைகள்லாம் குணங்கள், இன்னும் கிரியாபதமே இல்லை அப்படி லிஸ்ட் பண்ணிட்டே போகிறார். 3வது ஸ்லோகத்தில் தான் இவைகள்லாம் தெய்வீம் சம்பதம்னு சொல்லப்படுறார். தெய்வீம் சம்பதம்னு சொன்னால் அந்த தெய்வீக தன்மையுடையவர்களுடைய ஒரு சொத்து அல்லது தன்மை, அதில் ஒவ்வொன்றா வியாக்கியானத்தை பார்த்துன்னு போகலாம். ஒவ்வொன்றத்துக்கும் சொல்கிறார் அபயம்னா என்ன, முதல்ல பயத்தை சொன்னால் அபயம் தெரியும். அப்போ சொல்கிறார் இஷ்டானிஷ்ட வியோக சம்யோக ரூபஸ்ய துக்கஸ்ய ஹேது தர்சனஜம் துக்கம் பயம். இஷ்ட அனிஷ்ட நமக்கு பிரியமானது நமக்கு பிரியமில்லாதது, வியோக சம்யோக பிரியமான விஷயம் பிரிந்து போகும்போ பிரியறது, பிரியமாக இல்லாத விஷயம் சேரறது, ரெண்டு விதம் நமக்கு துக்கம் இல்லையா. வேண்டாத வஸ்து குழந்தைகளுக்கு பண்ணச்சே இலையில் பிடிக்காத வஸ்து போட்டுருவாளோன்னு பார்த்துட்டே இருக்குங்க, போட்டோன்னு துக்கம் வந்துடுறது, ஏன்னா அது வேண்டாம் அது வந்துடுது. நல்ல பிடிச்ச விஷயத்த போடலை அப்பயும் துக்கம், அந்த ரெண்டுத்துக்கும் துக்கசே ஹேது தர்சனஜம், அதுக்கு காரணத்தை பார்த்த உடனேவே பயம் வந்துடுது அனுபவத்துக்கு முன்னாடியே. ஏன்னா பயம்ன்றது இட் ப்ரிசீட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்சுவலாக ஒரு பெர்செப்ஷன் தான் அது. நமக்கு ஒரு தன்மை இருக்க பாருங்கோ, சத்தத்தை கெடலாம் எல்லாருக்கும் பயம் உண்டு, இப்படி உட்காந்து பேசினே இருக்கும், திடீர்னு டவான் சத்தம் கேட்குறது வச்சுக்கோங்கோ எல்லாம் மூடி வச்சுட்டு எழுந்துருவோம் முதல்ல. அது இன்ஸ்டிங்க்ட், அதுதான் அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அது எல்லா ஜந்துக்களும் உண்டு நமக்கும் உண்டு. அப்போ அது எதனால் வருதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாமலேயே அது அபினிவேஷம், பிராணம் போயிடுமோன்ற பயம் நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய பயம். என்ன கேட்டால் பிராணம் போயிடுமோ பயம், ஏன் நமக்கு ரொம்ப இஷ்டமான வஸ்து அது, நம்ம இன்னும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அது வியோகம் ஆகிடுமோன்ற ஒரு அதுக்கு அது காரணமாக இருக்குது, அதனால் அதை பார்த்து பயப்படுறோம். நம்ம எந்த சோர்ஸை பார்க்குறோமோ அந்த சோர்ஸை பார்த்து நமக்கு பயம், தன் நிவிருத்தி அபயம், அது இல்லாமல் இருப்பது அபயம், அப்படி பயம் இல்லாமல் இருப்பது அபயம். அந்த பயம் எதனால் வருதுன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்த்த உடனேவே ஐயோ இது எனக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுமோ அல்லது பிடிக்காத விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர். சத்வ சம்சுத்தி சத்வசிய அந்த கரணசிய ரஜஸ்தமோபியாம் அசம்ஸ்பிருஷ்டத்வம், சத்வம்னா அதில் மைண்டு அதில் குணம் இல்லை, சத்வத்துக்கு தெரியல மைண்டு அர்த்தம், அதான் அந்த கரணசிய மனசுக்கு ரஜஸ்தமோபியாம், ரஜஸ் தமசு இந்த ரெண்டு குணங்கள்லேருந்து அல்லது இந்த ரெண்டு குணங்களால் இந்த ரெண்டு குணங்களும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, சத்துவகுணம் ஓங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். சத்துவகுணம் ஓங்கி இருந்தாலே சுத்தத்தன்மையானது வந்துடும். அப்போ மனசில்
ரஜஸ்தமோ குணங்கள் இல்லாம இருத்தல். ஞான யோக விவஸ்திதிகி, ஞான யோக விவஸ்திதிகின்னு சொன்னா பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப விவேக நிஷ்டா, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற ஒரு ஞானத்தை நிலைத்து நிலைப்படுத்தி இருத்தல், அப்படியே அதையும் நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த ஞானத்திலேயே ஊன்று இருத்தல். தானம், தானது நியாயார்ஜித தனசிய பாத்திரே பிரதிபாதனம், நல்லா குவாலிஃபை பண்ணி போட்டுட்டார். நியாய அர்ஜித தனசிய, நியாயமாக சம்பாதிச்சிருக்கணும், நாமலாம் உழைச்சி நல்ல வகையில் சம்பாதிச்ச சொத்தை என்ன பண்ணோம், பாத்திரே பிரதிபாதனம், எங்க தேவையோ கொடுக்கணும். சில பேர் என்ன பண்றா, எப்படியோ பணம் வந்தது, சரி ஒரு கட்டை வந்து பெருமாளுக்கு போடுவோம் அப்படின்னு திருப்பதி ரொம்ப போடுற, வந்த ஷேர்ல அவருக்கு ஒரு 10% போடணும் அப்படின்ட்டு. அப்ப பணம் வந்ததே முதல்ல ஏதோ ஒரு ஃப்ராட்லண்ட் மீன்ஸ் தான், அதுல சரி அவர் பெருமாள் 10% போட்டா அவர் பார்த்துப்பார், அவரையும் பங்காளி ஆக்குறது இல்லை, அப்படி கிடையாது. நாமலாம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணின காரியத்துக்கு உண்டான, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கோம், சிஏவா இருக்கா, நிறைய பேர் லாயரா இருக்கா, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாம் இருக்கா, எப்படி நேர்மையான தொழிலை எவ்வளோ தூரம் பண்ணுறான்றது யோசிச்சு பார்க்கணும். பிரபத்தி இருக்கு, பெருமாள் இருக்கார் பார்த்துக்கிறான்றதுக்காக நம்ம மாட்டுக்கு அடாவடித்தனம் பண்ணி பணம் சம்பாதிச்சு கடைசியில் மனத்துலேயோ ஆசிரமத்தில் கொண்டு போய் பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன், அது சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்னு அவாவா பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஒர்க் பண்ண எங்கே ஒர்க் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம், வேற வழி இல்லை ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லக்கூடாது அந்த காலத்தில் ஜீவனத்துக்கு. ஏன்னா இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம், இதுக்கு உண்டான ஞானத்தை சம்பாதிக்கணும், அதனால அது அந்த ஞானம் வந்த உடனே அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கணும். அதான் நியாய அர்ச்சித தனசிய பாத்திரே பிரதிபாதனம். தமஹ, தமஹன்னது மனசா, மனசுக்கு விஷய ஔன்முக்கிய நிவிருத்தி சம்சீலனம், மனசை கட்டுப்படுத்துறது. இந்த மனசு எப்பயும் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் தனக்கு பிடிச்ச விஷயங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணும் கேட்டால் அதை நிவர்த்தி பண்ணணும், அதை வந்து பழக்கப்படுத்தணும், இது வேண்டாம் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணுறது. யஜ்ஞா, யஜ்யம்னா என்னன்னு கேட்டால் பலாபிசந்திரஹித பகவதாராதன ரூப மகாயஜா திருஷ்டானம், பஞ்சமகா யஜ்யம்னு பண்ணணும். ஆக்சுவலாக பஞ்சமகா யஜ்யம் இருக்கு, அதில் சில விஷயங்கள் திருவாராதனம் பண்ணி எல்லாம் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தேவயஜம் பித்ருயஜம்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட அதுக்கு அதில் அது மேலே அதில் கூட பலன் மேலே ஆசை இல்லாமல் பகவானுக்கு ஆராதனமாக அந்த மகா பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணுறது, அதான் யஜ்யகன்ற பேர். ஸ்வாத்தியாயா, ஸ்வாத்தியாயனா ச விபூதேகே பகவத தத் ஆராதன பிரகாரஸ்ய ச பிரதிபாதக கிருஷ்ண வேத, வேதந்தான் ஸ்வாத்தியாயம்னு பேர். இந்த வேதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ச விபூதேகே, விபூதியினுடைய கூட இருக்கக்கூடிய பகவானது அவனை எப்படி ஆராதனம் பண்ணுறது இத்தியாதிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதா இது அனுசந்தாய வேதாபியாச நிஷ்டா, அதை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த வேதாபியாசத்தில் இருக்கிறதோ சுவாத்தியாயம்னு பேர். சுவாத்தியாயம்னா அந்த வேதாபியாச நிஷ்டை, அந்த வேதத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறது. தபஹா, தபஹான என்னென்னா கிருச்சிர சாந்திராயன துவாதசுபவாசாதேகே பகவத் பிரீணன கர்மயோகியதாபாதனசிய கரணம். தபஹானால என்னன்னு கேட்டால் ஆஸ்திரட்டின்னு போடுற இங்கிலீஷில், உடம்பை வருத்திக்கிறதுக்கு தான் தபஸ், உடம்பை வருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாமலான ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு சில பேர் இருக்கா, அப்படி இல்லாமல் வேதனை என்ன பண்ணுறது சில சமயம் சொல்கிறது இந்த நாள் உபவாசம் அது, அதான் கிருச்சிர, அது ஒரு ஒரு ஓ, அது வந்து ஒரு இது சக்ரிஃபிஷியல் ஓ அதெல்லாம். அப்புறம் சாந்திராயன் இருக்கு, இதெல்லாம் வடக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம், அதாவது இந்த நிலாவுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது, அந்த கவலமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது, அப்புறம் குறைச்சதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி குறைச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில விரதங்கள்லாம் இருக்குது. அப்புறம் துவாதசி உபவாசங்கள்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்காக கர்மயோக்கியம், அந்த பகவானுக்கு உண்டான கர்மாவை பண்ணல இல்லையா, அதுக்கு ஒரு யோக்கியதா சம்பாதிச்சுக்கிறதுக்காக உடம்பு அதை போக்குற விட்டோம் வச்சுக்கோ, நம்ம கோஆப்ரேட் நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் தான் அப்புறமா அது ஒத்துழைக்காது, அதனால் இதெல்லாம் பண்ணணும். ஆர்ஜவம்னா என்ன, மனோவாக்காய கர்ம விருத்தியினாம் ஏகநிஷ்டதா பரேஷு, மற்றவர்களிடம் விவகாரம் பண்ணச்சு மனசு வாக்கு செய்கை இந்த மூணுத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறது, என்ன சொல்கிறோமோ அதை கொடுக்கறது. கொடுக்கணும் முடிவு பண்ணோம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம், அப்புறம் கை இப்போ சொல்லச்சு 5,000 கொடுக்குறேன்னு சொல்கிறது, அப்புறமா உள்ளே போய் எடுத்து நினச்சி இல்லை 1,000 ரூபா தான் இருக்குது வச்சுக்கோங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ மூணுத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக
என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றது, என்ன சொல்றோமோ அதை செய்யறது. ஆனா இது என்னன்னு கேட்டா ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணிக்கணும் நல்ல விஷயத்துல. சில பேர் வெறுமை இது தானே யூனிட்டி தானே சொல்லிட்டு மனசுலயும் அடிக்கணும்னு நினைச்சிட்டு வாயிலையும் ஒன்று அடிக்க போறேன்னு சொல்லிட்டு செயலையும் அடிச்சா வச்சுக்கோ. அப்ப அதுவும் ஆர்ஜவமானு கேட்டா அது எங்க விவக்ஷா இல்லை. நல்லதை நினைச்சு நல்லதை சொல்லி நல்லதை செய்யறது ஒரே மாதிரி மாற்றம் இல்லாம. அஹிம்சா சத்தியம் அக்ரோத தியாக சாந்திர பைஷுனம் தயாபூதேஷு அயோலுக்வம் மார்தவம் கிரீரச்சாபலம். அடுத்த சீரீஸ் ஆஃப் ஒரு தன்மைகளை சொல்றார் அஹிம்சா. அஹிம்சானா என்னது? பரபீடா வர்ஜனம். நம்ம பீடைன்னு ஒரு விவகாரம் வச்சுருக்கோம். பீடை என்ன, படுத்தின்னு இருந்தா அது பீடை நடத்தம் வரணும் இல்லை. சரியான பீடை அப்படின்னா படுத்தின்றே இருக்குது. அதான் பரபீடா வர்ஜனம். அடுத்த வாழ்க்கு எந்த விதமான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. சத்தியம்னா என்னது? யதாதிருஷ்டார்த்த கோச்சரபூத ஹித வாக்கியம். சத்தியத்துக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டு டிஃபைன் சத்தியம். சத்தியம்னா உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஆனால் அந்த உள்ளதை உள்ளபடி சொல்றதுனால நன்மை இருக்கணும். வேணும்னே அதை சொன்னால் கலகம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக உண்மையை சொன்னால் வச்சுக்கோங்கோ, அதுவும் அந்த சத்தியமானு கேட்டால் கிடையாது. யதாதிருஷ்டார்த்த கோச்சர பூத ஹித வாக்கியம். எல்லா ஜீவராஜிகளும் நல்லதை சொல்லக்கூடிய வாக்கியம், அது ரொம்ப முக்கியம். சத்தியம் ஹிதமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். ஆனால் உள்ளது உள்ளபடி சொல்லணும். அக்ரோதா, அக்ரோதகன்றது கோபப்படாமல் இருக்கிறது. பரபீடா பலச்சித்த விகார் ரஹிதத்வம். இது ஒருத்தருக்கு அதாவது அந்த தன்மையை அதிகமாக்கின்றோம்னா, அதாவது கோபம்ன்றது என்ன கேட்டால் அடுத்த வாழ்க்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம், அதை தடுத்துக்கிறது அக்ரோதா. ஏன்னா அந்த எண்ணத்தை வளர்த்து விட்டோம்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் என்றைக்கும் அவளை வெடிக்கிறது. நம்மளே அறியாமல் ஒரு சந்தர்ப்பம் வரைச்சு இது எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அப்போ அக்ரோதகனா பரபீடா பல சித்த, அடுத்த வாழ்க்கு துன்பத்தை ஏற்படுத்தணும் சித்தம் இருக்கணும். அந்த சித்த விகார ரஹிதத்வம், அந்த விகாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் மன்னிக்கிறது மறக்கிறதுன்றதை வச்சுருந்தோம்னா அப்பப்போ கோபம் டெவலப் ஆகாது. இல்லாட்டி வெறுமை மறக்கிறதுன்றதெல்லாம் முடியாது. மன்னிச்சாதான் மறக்க முடியுமே. சில பேர் டைலாக் சொல்லணும்னா நான் மன்னிக்கலை ஆனால் மறந்துட்டேன், இதுமாதிரிலாம் மாற்றி சொன்னால் அதெல்லாம் சரியாக இருக்காது. மன்னிச்சாதான் மறக்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள அது ஸ்டோர் ஆகிருக்கும், எப்போ அப்போ வந்து வெடிக்கும். அது தியாக ஆத்மஹித பிரத்யநீக பரிகிரக விமோச்சனம். ஆத்மஹித பிரத்யநீக, ஆத்மனுடைய நன்மைக்கு மாறாக இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் கொடுத்துடுறது. எதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோமோ ஆத்மஹிதத்துக்காக இல்லை அப்படின்னா உடனே கொடுத்துடுறது, அதான் தியாகம். சாந்திஹீனானது இந்திரியான விஷய பிராவண நிரோத சம்சீலனம். இந்திரியங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எப்பயும் அவைகளுடைய விஷயங்களுக்கு அந்த பக்கமே போயின்னு இருக்கு, அதை வந்து தடுத்து நிறுத்துறது. தடுத்து நிறுத்தினா தான் சாந்தியாக இருக்கவே முடியும், சாந்தமாக இருக்க முடியும். அபைஷுனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அபைஷுனம்ன்றது அதாவது கீதாவில் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ரிலீஜியஸ் ஒரு பக்கம், ஃபிலாசபிக்கல் ஒரு பக்கம், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நமக்கே இதெல்லாம் வந்து அந்த உரைகள் மாதிரி, இது நம்ம படித்து படித்து நாம் எப்படி இருக்கோம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அபைஷுனம் பாருங்கோ, பர அனர்த்தகர வாக்கிய நிவேதனா கரணம். அடுத்தவாளை பற்றி இப்போ பார்த்து கோல் மூட்டின்னு இருக்கிறது, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறது. யாரோ கல்யாணம் பண்ணிட்டா எப்படி பண்ணிட்டா தெரியுமா, வாட்ஸ்அப்பில் வருது, அதை பத்து பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. நமக்கு என்ன சொல்லுங்க, அது தேவையில்லாத விஷயம். யாரோ பண்ணிட்டா அது அவா தலையேற்று அவள் எப்படியோ போயிட்டு போகிறா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அது என்ன பிரச்சாரம் பண்ணி உட்காந்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி நீங்கள் அனுகூலமாக இருக்குது. அதான் பர அனர்த்தகர வாக்கிய நிவேதனா கரணம். அடுத்தவாளை பற்றி எத்தையோ பேசின்னு இருக்கிறது அவளுக்கு ஒரு இதை ஏற்படுத்துறது, துன்பத்தை ஏற்படுத்துறது. தயா பூதேஷு சர்வேஷு துக்க அசகிஷ்ணுத்வம். சர்வேஷு பூதேஷு தயேனன்னு கேட்டால் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் தான் நான் வந்து கவலைப்படுவேன். இது என்ன ஒரு எறும்பு செத்து போச்சு போனால் போகிறது அப்படின்னு நினைக்காம எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதை துன்பப்படைச்சு அதை பார்த்துன்னு பொறுத்துக்க முடியாமல் அதுக்கு ஒத்தாசை பண்ண முயற்சிக்கிறது. ஆலோலுத்துவம்னு அலோலுத்துவம்னு கேட்டால் லோலுத்துவம்னா சபலம். அது விஷயேஷு நிஸ்பிருகத்துன்றது அதனுடைய மாறுபாடு. லோலுபகான்னு சொன்னால் சபலத்தோடு இருக்கிறது, அப்படி அது இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டாக எந்த விஷயங்கள்லேருந்தும் அந்த ஆசை அற்று இருத்தல்னு அர்த்தமாகுது. மார்தவம்னா அகாட்டின்யம் சாது ஜன சம்சலேஷார்கதா இத்தியர்த்தக. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் மிருதுவாக இருக்கான்னா அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கான், அப்ரோச்சபிள்னு அர்த்தம்.
ஸ்டிஃபாக இருந்தால் வச்சுக்கோங்க, ஒருத்தரும் வந்து பழக மாட்டார், வெறப்பாக இருந்துட்டோம்னா. அதான் அது இல்லாமல் இருத்தல், அகாட்டின்யம், கடினமாக இல்லாமல் இருத்தல். அது ஹ்ரீஹி, ஹ்ரீஹினா அகாரியகரணே வீடா, ஹீனா மாடஸ்டி, வெட்கம். எதுக்கு வெட்கப்படணும்னா போட்டுட்டார், பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணச்சே இருக்கணும். கைங்கரியம் பண்ணதில் வெட்கமே வேண்டாம். ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் அந்த கைங்கரியம் பண்ணச்சே வெட்கம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணணும், எந்த விதமான லஜ்ஜை இல்லாமல் பண்ணும். சுஷ்ரூஷு தியக்தமானஹான்னு தேசிகன் சொல்றார். தியக்தமானஹான்னு அகங்காரம் இத்தியாதிகளாம் விட்டுட்டு போய் சர்வீஸ் பண்ணணும்னு. அச்சாபலம் ஸ்பிருகணீய விஷய சந்நிதம் அச்சபலத்துவம். அலோலத்துன்றது ஆசை இல்லாமல் இருக்கிறதுன்றது. அச்சாபலம்னு கேட்டால் விரும்பிய பொருள் பக்கத்தில் இருக்கச்சே சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. விரும்பிய பொருள் பக்கத்தில் இருக்க சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. யாரும் இல்லை, கிச்சனுக்கு போகிறோம், போனால் ரெண்டு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுனா வச்சுக்கோங்கோ. அப்போ ஒருத்தரும் கேட்குறதில்ல, ஸ்வீட்டும் பக்கத்தில் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் அது முக்கியம் தவிர, அதான் சபலம். பக்கத்தில் இருந்தது பிரசாதம் எடுத்து வாயில் போட்டுனுட்டேன்னு வரக்கூடாது. அப்புறம் தேஜா க்ஷமா திருதிஹி சௌச்சம் மத்ரோகா நாத்திமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம். இதையெல்லாம் யாருக்கு கிடைக்கட்டா, அந்த தெய்வீகமான ஒரு பேப்பர்னு வச்சுக்கலாம். சத்துவகுணம் ஓங்கி இருக்கக்கூடிய அவளுக்கு அபிஜாதசிய பாரத, அவளுக்கு அவாகிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள். தேஜா, தேஜஸ் அப்படின்னு சொன்னாலே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவருடைய தேஜஸ் அப்படி இருக்கு. துர்ஜனை அனபிபவனீயத்வம், எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் ஓவர் பவர் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு 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 தன்மை அது. நிறைய பேர் பார்க்குறோம், சில பேர் அவ்வளோ தேஜஸ்வியாக வந்தால் ஆட்டோமேட்டிக்கலாம் எழுந்து நிற்கிற நம்மளே அறியாமல். துரியோதன் சொன்னால் கிருஷ்ணன் வந்து சபைக்கு வரைச்சே ஒருத்தரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னான். துரியோதனை சொன்னான், தூத்துக்கு வரைச்சே கிருஷ்ணன் வந்துட்டுருக்கான், எல்லாம் உட்காந்தபடி உட்காந்து ஒருத்தரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு. ஆனால் கிருஷ்ணன் வந்த உடனே இவன் இன்க்ளூடிங் எல்லாம் எழுந்து நின்றுட்டு ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அந்த தேஜஸ்னுடைய ஒரு சக்தி விசேஷம். க்ஷமா என்னன்னு கேட்டால் பரநிமித்த பீடானுபவே அப்படி பரேஷு தம் பிரதி சித்த விகார் ரஹிதா, நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவா இருக்கா, அந்த தொந்தரவை அனுபவிச்சிருக்கே கூட அவகிட்ட எந்த விதமான சித்த விகாரமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால பூமிக்கு க்ஷமானே பெயர். பூமி பாருங்க எவ்வளோ அதை பாடாக பற்றிருக்கோம், அந்த பூமியை அதை அச்சேதனம் வச்சுட்டுருக்கோம். ஆனால் பூமி பிராட்டி நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் எல்லா அச்சித் வஸ்துவாக இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு ஒரு தேவதை உண்டு, அபிமான தேவத்தை உண்டு. சூரியன்னா சூரிய பகவான், சந்திரன்னா சந்திர பகவான், ஏதோ ஒன்று வச்சுன்னு இருக்கோம். அது மாதிரி பூமி அப்படின்னா அந்த பூமி பிராட்டி அல்லது பூமாதேவி, அவளுக்கு க்ஷமானே பெயர். ஏன்னா நம்ம இன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், போட்டு போர்வெல்லாம் போட்டு இறக்கின்னு இருக்கோம், எண்ணெயாக எடுத்துகிட்டு இருக்கோம் பூமிக்குள்ளேருந்து. அதான் பரநிமித்த பீடானுபவே அப்படி பரேஷு, அவள் மூலமாக வந்த வந்த ஒரு தொந்தரவாக இருந்தால் கூட அவளுக்கு எந்த விதமான தொந்தரவும் திருப்பி பண்ணாமல் இருத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். சித்த விகாரத்தை அடையாமல் இருத்தல். திருதிஹீனானது மகத்தியாமப்பி ஆபதி கிருத்திய கர்த்தவியதா அவதாரணம். திருதிஹீனா ஃபோர்டிடியூட்னு சொல்கிறேன் இங்கிலீஷில், அதாவது ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கல் வந்தாலும் எடுத்திருந்த காரியத்தை பண்ணியே தீருதல் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன், அதுதான் வந்து திருதிஹி. சௌச்சம்னு என்னன்னு கேட்டால் பாஹ்யாந்த கரணானாம் கிருத்திய யோக்கியதா சாஸ்திரியா. சௌச்சம்னாலே ஒரு பியூரிட்டி, அது பாஹ்யமும் இருக்குது அந்த கரணமும் இருக்குது, ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறா இல்லையா, அந்த காலத்தில் என் மனசு சுத்தமாக இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறா. அப்படி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சாஸ்திரம் பாஹ்ய சுத்தியும் தேவைன்னு சொல்கிறது கண்டிப்பாக. பாஹ்ய அந்த கரணானாம், வெளி இந்திரியங்கள், மனசு, இவைகள் எல்லாமே அவைகளுடைய செயல்களில் ஒரு யோகியதான்னு சொன்னால் ஒரு எந்த விதமான ஒரு தோஷமற்று இருத்தல். உடம்பு மனசு ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய இது, அது எப்படின்னு கேட்டால் நல்ல காரியம் பண்ணப்படாத சோச்சமானது ஏற்படும். அத்ரோக பரேஷு அனுபரோதா பரேஷு ஸ்வச்சந்த விருத்தி நிரோத ரஹிதத்வம் இத்தியர்த்தா. துரோகம்னா அந்த என்ன அர்த்தம்னா அவள் நல்லது பண்ணச்சு அவளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது. அனுரோதம்னா அப்படியே வித் த ஃப்ளோ தொடர்ந்து போகிறது. அனுபரோதம்னு சொன்னால் உபரோதம்னா சப்போர்ட் பண்ணுறது, அனுபரோதம்னா அப்போஸ் பண்ணுறது. அப்படி அவள் நல்ல ஸ்வச்சந்த விருத்தி நல்ல காரியம் பண்ணுறாளா,
அப்போ போய் அவளிடத்தில் தடுக்காமல் இருக்கிறது, அவள் வழியில் அவளை போக விடுறதுன்னு வச்சுக்கணும். நாதிமானிதா, நாதிமானிதான்னு சொன்னால் அஸ்தானே கர்ப்பக அதிமானித்வம் தத்ரஹிதா. தேவையில்லாத இடத்துல ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு சந்தோஷம் வேறு. பெரிய வீடு வச்சுட்டுருக்கேன், இல்லை பெரிய கார் வச்சுட்டுருக்கேன், ரோட்டில் பார்க்குறேன் பெரிய கார் வச்சுன்னு பாம் பாம் பம் நாலு நினச்சிட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு இது இருக்குது, நாம் வரோம் அப்படின்ட்டு. அது மாதிரி அஸ்தானே கர்ப்பக, தேவையில்லாத இடத்துல வந்து ஒரு கர்வத்தை வச்சுட்டு அதனால் அடுத்த வாளுக்கு வந்து இது பண்ணுறது, தொந்தரவு கொடுக்கறது. ஏதே குணாக தெய்வீம் சம்பதம், அப்படி இல்லாமல் இருக்கிறது நாத்திமானித்தா. எல்லாமே நெகட்டிவ், ஏன்னா நெகட்டிவாக சொல்ல வரைச்சு அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்லி அப்புறமா அது இல்லைன்னு சொல்கிறது. அது மாதிரி அத்ரோகான துரோகத்தை சொல்லி அது அது இல்லாமல் இருக்கிறது. நாத்திமானித்தானா அத்திமானித்தா என்னன்னு சொல்லி அது இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி சரி, ஏதே குணாக தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி. அபி தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ன்னு சொன்னால் இந்த மாதிரி குணங்கள்லாம் அந்த ஒரு இறைத்தன்மைன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கவாக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. தேவ சம்பந்தினி சம்பத் தெய்வீம், அதான் இது டெக்னிக்கல். தெய்வீன்னு என்னன்னு கேட்டால் தேவ சம்பந்தினி காட்லின்னு இங்கிலீஷில் வச்சுருந்தா காட்லி. தேவா பகவதாஜான விருத்திஷீலாக தேஷாம் சம்பத். தேவாகான யாருன்னா பகவானுடைய கமாண்ட் அல்லது இன்ஜென்ஷனை ஃபாலோ பண்ணுறவா தான் தேவர்கள். இது அவளுடைய ஒரு சொத்துன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கு, இருக்கக்கூடிய தன்மை இது அவளுடைய தன்மை. சாச்ச பகவத் ஆக்ஞான விருத்தி ஏவ, அது என்னன்னு கேட்டால் பகவானுடைய ஆக்ஞையை பின்பற்றுதல் மட்டுமே. அதான் இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா, இந்த இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா பகவானுடைய ஆக்ஞையை பின்பற்றலாம். இவர்களுடைய ஆப்போசிட் குணங்கள் இருந்ததுன்னா பகவானுடைய ஆக்ஞையை கண்டிப்பாக பின்பற்ற முடியாதுன்னு தாத்பரியம். தாம் அபிஜாதசிய, தாம் அபிமுகீகிருத்திய ஜாதசிய, தாம் நிர்வர்த்தயதும் ஜாத்தசிய பவந்தி இத்தியர்த்தா. அதான் எம்பெருமானுடைய ஆக்ஞியை பின்பற்றுவதற்காக பிறப்பை ஏற்ற பிறப்பை அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும்னு தாத்பரியமா இருக்கு. இப்போ இதனுடைய ஆப்போசிட் சொல்ல போற, தம்போ தம்பக தர்பக அபிமானச்ச குரோதக பாருஷ்யமேவச்ச அஜானம் சாபிஜாத்தசிய பார்த்த சம்பத் ஆசுரீம். தம்பக தார்மிகத்துவ கியாபனாய தர்மானுஷ்டானம், எதுக்கு பண்ணுறான்னு கேட்டால் நான் எவ்வளோ பேர் தர்மிஷ்டம் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக. எல்லாம் ஒரு காரியம் நினைச்சவே அதுக்கு முன்னாடியே தாரதப்பட்ட போட்டு எல்லாத்தையும் பண்ணுறது. அப்புறம் பத்து பேர் நம்மளே வச்சுட்டு இவரை மாதிரி தர்மிஷ்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்கிறது, இது மாதிரி அதெல்லாம் பண்ணால் அதுக்கு தம்பம்னு பெயர். தர்பகான என்னென்னா கிருத்தியா கிருத்திய அபி அபிவேகரக விஷயானுபவ நிமித்தா ஹர்ஷக. தர்ப்பம்ன்றது ஒரு விதமான சந்தோஷம், தர்ப்பம்ன்றது ஒரு விதமான சந்தோஷம். அது எப்படி ஏற்படுதுன்னு கேட்டால் விஷய அனுபவ நிமித்தாக, விஷயங்களை அனுபவிக்கும் போது ஏற்படுறது. எப்போ கிருத்தியா கிருத்தியா அவிவேகரகா, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் எதையோ பண்ணிட்டு அதில் ஒரு சந்தோஷம், நான் பண்ண பார்த்தியா அப்படின்னு ஒரு இது, அதான் அதுக்கு தர்ப்பகான பெயர். அதிமானகானா ஸ்வ வித்யாபிஜன அனனுகுணக அபிமானக. அபிமானகன்றது ஒரு பிறப்பு கல்வி இது மூலமாக வர்றது. அது குறும்புன்னு வச்சுருக்கேன், முக்குறும்பருத்தவன்னு நம்ம குலத்தாழ்வானுக்கு பெயர். என்னென்னா ஒருத்தருக்கு இந்த மமதையானது மூணு விஷயத்தில் வரலாம், நிறைய விஷயத்தில் வரலாம், மூணு விஷயத்தில் முக்கியமாக பிறப்பு கல்வி செல்வம். வஞ்சமுக்குறும்பாம்னு சாதிக்கிறார் திருவரங்கத்தை முதனார். வஞ்சமுக்குறும்பு நம்மளை ஏமாற்றி விட்டுடும், என்னன்னு கேட்டால் இந்த இந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ் நம்மளை ஏமாற்றி விட்டுடும். நல்ல குளத்தில் பிறந்திருக்கேன், என்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது. இல்லை எவ்வளோ வாசிச்சிருக்கேன், என்ன மாதிரி யார் வாசிச்சிருக்கா. அந்த பாட்டில் பாடுற பாருங்க, ஒரு நாள் போதுமான்ற பாட்டில் வரைச்சே இந்த வார்த்தைகள் தான் வரும். நான் இருந்தால் அப்போ அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு கர்வம் அதில் பிரதிபலிக்கிறது. அது மாதிரி அணுகுணன்னு சொன்னால் அதை ஒத்து, அனனுகுணன்னு சொன்னால் அதுக்கு நாட் கரஸ்பாண்ட் தட், அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது அதிமானகிறது. குரோதகனா இப்போ அக்ரோதக பார்த்தோம், குரோதகனா பரபீடா பல சித்த விகாரா, அடுத்த வாளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்த விகாரம் தான் குரோதம்னே பெயர். துன்பத்தை ஏற்படுத்தல்னு சொல்லலை, துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துக்கு பேர் தான் அந்த மனோபாவத்தை தான் குரோதம்னு பெயர். பாருஷ்யம் சாதுனாம் உத்வேகரக சுபாவா, பாருஷ்யம் ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணுறது. நல்ல வாழை போயிட்டு துரியோதனன் என்ன பண்ணுறான்,
துரியோதனம் ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே ஆச்சாரிய உபசங்கமிய ராஜா வச்சன அப்ரவீத்துன்னு சொல்லிட்டு பாரு, தவ சிஷ்யன தீமதா வியூடா துருபத புத்திரன்னு தவ சிஷ்யன தீமதான்னு தன்னுடைய குரு இருக்க, குருக்கிட்ட இவனுக்கு டவுட். என்ன டவுட்னா, துரோணாச்சாரியர் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர், எல்லாருக்கும் குரு. இவந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால இவன் தன் பக்கம் வந்துட்டா கூட அர்ஜுனனை பார்த்துட்டு என்னதான் நம்ம சிஷியனாச்சே அப்படின்னு அடிக்காமல் விட்டுருவாருன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால போனோடனே முதல்ல இன்ஸ்டிகேட் பண்ணுறான், தவ சிஷியன தீமதா அவனை நீ சொல்லிக் கொடுத்திய சிஷ்ய ஒருத்தன் இப்போ பாரு உனக்கு எதிராக நின்றுருக்கான்னு தூண்டி விடுறது. நல்லதாக இருக்கக்கூடிய அவகிட்ட போயிட்டு கடுமையான சொல்ல பேசுகிறான். ஏன் பேசுகிறான்னா அப்போதான் அவர் அடிப்பார் இவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதுதான் பாருஷ்யம். சாதுவனாம் உத்வேகக்கரக சுபாவ அஜானம் பராவர தத்துவ கிருத்தியா கிருத்திய அவிவேகா அஜானம் கேட்டா பர அவர உயர்ந்தது தாழ்ந்தது இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஞானம் இல்லாம ஒரு விவேகம் இல்லாம இருத்தல் ஏதே சுபாவாக ஆசுரியம் சம்பதம் அபிஜாதச பவந்தி. இந்த சுபாவங்கள்ல யாரு இருக்கும் கேட்டா ஆசுரியம் சம்பதம் அசுராகன யாரு பகவத் ஆக்ஞாதி விருத்திசீலாக பகவானுடைய ஆக்ஞையை அதிவிருத்தி உள்ளங்கனம் பண்ணக்கூடிய தன்மையை உடையவர்கள். அப்போ நாம் நம்மளே இதெல்லாம் பார்த்து நம்மளை கப்ப எப்படி பார்த்துக்கணும், நம்மளாம் எப்படி இருக்கோம், தெய்வ பக்கமாக ஆசிரிய பக்கமானு வச்சுக்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வருது. இப்போது நம்ம பசங்கள் இடத்துல போய் ஏதாவது ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்கலாம் சைல்டு சைக்காலஜி இது அப்படி சொல்லச்சே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் போட்டே இப்போ ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, உடனே பசங்க வந்து நான் எப்படின்னு கேட்கும், அப்சர்வ் பண்ண தெரியும் நான் இது மாதிரியா இருக்கேன் அப்படின்னு தன்னை கம்பேர் பண்ணிக்கோ. முதல்ல நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்கும் பசங்கள்லாம். அது மாதிரி அர்ஜுனன் கேட்க, அர்ஜுன முஞ்சியில் அர்ஜுனுடைய முகமானது மாறிண்டே இருக்கு. இதை சொல்லச்சு என்ன அது உள்ள விஷயங்கள் சொல்றார், நாம எந்த கட்சி தெரியலையே, தெய்வீகமா இல்லை ஆசிரியமா தெரியலையேன்னு. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதா மா சுச்சக சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவா. தெய்வீம் சம்பத் இருக்கு, இது மோட்சத்தை குறிச்சு இருக்கக்கூடிய தன்மைகள். ஆசுரி இது இருக்கு, அது நிபந்தாய இன்னும் போட்டு இந்த சம்சார பந்தத்தில் இன்னும் கட்டி போடுறதுக்கு தான் அந்த ஆசுரி தன்மைகள் இருக்குன்னு சொல்கிற. மா சுச்சக மா சுச்சகன்னு கவலைப்படாத, சம்பதம் தெய்வி அபிஜாதக அசி பாண்டவா, நீ இருக்கியே நீ நல்லவன் தான், நீ தெய்வீகமானவன், உனக்கு தெய்வத்தன்மை உண்டு, நல்லவனாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. உடனே அவனுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு பகவானே சொல்கிறார், தெய்வி மதாஜான விருத்தி ரூபா சம்பத்து, தெய்வினா என்ன, என்னுடைய ஆக்ஞையை பின்தொடர்ந்து வரக்கூடிய சம்பத்துக்கு அது விமோக்ஷாய பந்தாத்து முக்தையே பவதி, இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக அது இருக்கிறது. கிரமேண மத் பிராப்தியே பவதி இத்தியர்த்தா, படிப்படியா. அதனால இந்த தன்மைகள்லாம் இருந்தால் ஒருத்தர் மோட்சத்தை அடைவார் அர்த்தம் இல்லை, இந்த தன்மைகள்லாம் இருந்தால் அடுத்து மோட்சத்துக்கு என்ன வழியோ அதை எடுத்துட்டு அடைவார் தாத்பரியம். ஆசுரி மத ஆக்ஞாதி விருத்தி ரூபா சம்பத்து நிபந்தாய பவதி, இதுக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ஆசுரி சம்பத்தானது நிபந்தாய, நிபந்தனம்னாலே கட்டி போடுறது, அது அதற்காக ஆகிறது. அதோகதி பிராப்தையே பவதி, கீழே கீழே போகிறதுக்காக எடுத்து சொல்லப்படுற க்ஷிப்ரம் க்ஷிபாமின்னு சொல்லப்படுறார். இவாளெல்லாம் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இன்னும் கீழே கீழே தள்ள போகிறேன்னு தானே சொல்லப்படுறது. ஏதை சுருத்துவா ஸ்வப்ரக்ருத்தி அணித அனிர்தாரணாத்து அதிபீதாய அர்ஜுனாய ஏவமாக. இதை கேட்டவுடனே அர்ஜுனனுக்கு, ஐயோ நம்ம என்ன பிரகிருதி நமக்கு தெரியலையே, நம்ம வந்து தெய்வீகமா ஆசுரிகமாக தெரியலேன்னு சொன்ன உடனே, ஏவமாக ஷோகம் மாக்ருதாக கவலைப்படாதப்பா, துவம் தூ தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தக அசி, நீ வந்து தெய்வீகத்தன்மை உடையவன் தான். ஏன் தெரியுமா, ஹே பாண்டவ தார்மிக அக்ரேசரஸ்ஹி பாண்டோஹோ தனையா துவம் இது அபிப்பிராய. நீ யார், தார்மிக அக்ரேசரஹ பாண்டு, அவன் வந்து ஒன்ஸ் அவனுடைய இது தெரிஞ்ச உடனே அவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறான், விரக்தனா போயிடுறான். அப்படிப்பட்ட தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அக்ரேசரஹனா ஃபோர்மோஸ்ட் அப்படிப்பட்ட பாண்டுனுடைய பிள்ளையாச்சு நீ, அதனால கவலைப்படாத, நீ வந்து இந்த இந்த கோட்டியை சேர்ந்தவன் தான், தெய்வீக கோட்டியை சேர்ந்தவன் தான் அவனுக்கு ஆஸ்வாசம் பண்ணுற. இப்போ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றார், துவௌ பூத சர்க்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வோ விஸ்தரஷ புரோக்த ஆசுரம் பார்த்தமேஷனு. பூத சர்க்கவுன்னா முதலேருந்தே இந்த ஜீவராசிகள்லாம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, எப்படின்னு கேட்டா முதலேருந்தே தெய்வஹான்னு ஒன்று ஆசுரஹான்னு இன்னொன்று, அதான் டிவைன் டெமனயக்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி காட்லி அண்ட் டெமன்லி வச்சுக்கலாம். தெய்வ விஸ்தரஷ புரோக்தா, தெய்வ தன்மையெல்லாம் முன்னாடி நிறைய சொல்லிட்டேன்,
நிறைய சொல்லியாச்சு. இப்ப ஆசுரம் பார்த்தமே சுணும், ஆசுரத்தன்மையை சொல்ல போறேன், அசுரத்தன்மையை சொல்ல போறேன், அத கேளு. அஸ்மின் கர்மலோகே, இந்த பூமியானது கர்ம பூமியின் பெயர். இங்க இருக்கக்கூடிய இந்த பிரதேசம், இதுல கர்மகரானாம் பூதானாம், கர்மத்தை மேற்கொள்ளக்கூடிய ஜீவராசிகளில் சர்கௌ துவௌ த்விவிதௌ, ரெண்டு விதமாக அவளுடைய இந்த சிருஷ்டியானது இருக்கு. தெய்வஹாச்ச ஆசுரஹாச்ச. சர்க்கஹா உற்பத்தி, உண்டாகும் போது தன்மைகள்லாம் இருக்கு. இப்போ உண்டாகும் போது தன்மைகள் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்லியானோம். அதான் சொல்றார், பிராச்சீன புண்ணிய பாப ரூப கர்ம வசாத்து. ஒன்று அவளுடைய அவுட்ஸ்டாண்டிங் கர்மா, அது ஒன்று. பகவத் ஆக்ஞான விருத்தி தது விபரீத கரணாய, பகவானுடைய ஆக்ஞையை பின்பற்றுதல், அவனுடைய ஆக்ஞையை வந்து மீறுதல். உற்பத்தி காலையே அப்போ ஒருவரோட சிருஷ்டி பண்ணச்சேவே என்னாருது, விபாகேன பூத்தான் உற்பத்தி எந்த இத்தியர்த்த, ஒரு ஒரு மகாபலயம் சிருஷ்டி ஆரம்பிக்கச்சேவே ரெண்டு கோட்டியே ஜீவராசிகளை உற்பத்தி ஆறா, தெய்வீகமாக சில பேர், ஆசிரிகமாக சில பேர்னு வச்சுக்கலாம். தத்திர தெய்வ சர்க்கோ விஸ்தரஷ புரோக்தா, அதில் இந்த தேவத்தன்மையுடையதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. தேவானாம் அது அஜான வர்த்திஷீலானாம் உற்பத்தி யதாச்சார கரணார்த்தாக ச ஆச்சார கர்மயோக ஞானயோக பக்தியோக ரூபோ விஸ்தரஷ புரோக்தா. எங்கே சொன்னார் அப்படின்னு கேட்டால், இந்த தெய்வீகமாக பிறப்பை அடைஞ்சவா என்ன பண்ணுவாங்க கேட்டால், பகவான் அடையிறதுக்கு உபாயத்தை அனுஷ்டிப்பா, அது என்ன உபாயம், பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் ஞானயோகம் அங்கம், அதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா அவெல்லாம். அப்போ மிச்ச பேரில் யாருன்னு கேட்டால், அசுர பிரகிருதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அசுரஹனாம் சர்க்கஹாச்ச யதாச்சார கரணார்த்தாக தம் ஆச்சாரம் மே சுணு மம சகாஷாத்து சுணு. இந்த அசுர பிரகிருதிகள்லாம் ஆசுர பிரகிருதிகள்லாம் என்ன பண்ணுவாளோ அவெல்லாம் எப்படி நடந்துப்பாளோ அதை சொல்கிறேன் கேளு அப்படின்ற. பிரவிற்த்தி நிவர்த்தியம் ஜனான விதுகு வாசுராக ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்யதே. பகவான் சிருஷ்டி பண்ண உடனே ரெண்டு மார்க்கத்தை காண்பிக்கிறான், பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு பெயர். பிரவிற்த்தி மார்க்கம்னா சாஸ்திரம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிட்டு அதுக்குண்டான போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே இருக்கிறது, சாஸ்திரத்தை மீறாமல் நடந்துக்கிறது. நிவர்த்தின்றது இந்த சாம்சாரிக்கமான சுகங்களில் ஈடுபாடு இல்லாமல் மோட்சத்தை அடையணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாச தர்மம் மாதிரி அந்த பக்கம் போகிறது. இந்த ஆசுர பிரகிருதிகளுக்கு இந்த ரெண்டுமே தெரியாது, அதாவது சாஸ்திரியமாக கர்மா பண்ணணும்னு தெரியாது, இல்லது எனக்கு இது வேண்டாம், இங்கே இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ கர்மாவும், எனக்கு இது வேண்டாம், நான் நிவர்த்தி கர்மாவை எடுத்துக்கிறேன் மோட்சத்துக்கு போகிறேன்ற, அதுவும் அவளுக்கு ரெண்டுமே அவளுக்கு தெரியாது. யாருக்கு, ஆசுர பிரகிருதிகளுக்கு. சரி, அதுதான் தெரியாதுன்னு சொன்னால், ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்தியதே. அவள் இடத்துல சௌச்சம் இருக்காது, ஆச்சாரம் இருக்காது, சத்தியமும் இருக்காதுன்னு சொன்னார். பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச அபியுதய அபியுதய சாதனம் மோக்ஷ சாதனம் ச வைதிகம் தர்மம் ஆசுராக ந விதுகு ந ஜானந்தி. அபியுதய சாதனம் சொன்னால் தன்னைத்தானே மேலே விழிப்பிக்கிறதுக்கு, தன்னுடைய ஸ்ரேயஸ்க்காக பிரவர்த்தி தர்மா பண்ணிகிட்டே இருக்கிறது, அல்லது மோக்ஷ சாதனம், மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய நிவர்த்தி தர்மா, ரெண்டுமே வந்து ஆசுர பிரகிருதிகளும் தெரியாது. நச்ச சௌச்சம், சௌச்சம்னா என்ன ஆக்சுவலாக, வைதிக கர்ம யோக்கியத்துவம் சாஸ்திர சித்தம். ஒரு வைதிக கர்மாவை அடுத்து பண்ணுறதுக்கு உண்டான சாஸ்திரத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு யோக்கியதா தான் சௌச்சம். அதான் ஆசௌச்சம்னு சொல்கிற, ஆசௌச்சம்னு என்னன்னு கேட்டால், அந்த சமயத்தில் அவளுக்கு எந்த விதமான வைத்தியகர்மா பண்ணுறதுக்கு யோகியத்தை இல்லை. அதுக்கு பேர் தான் ஆசௌச்சம்னா அந்த நாள் வரைக்கும் அர்த்தம், அந்த பத்து நாளோ என்னவோ கணக்கு வச்சுருக்கா அதுக்கு, அத்தனை நாள் வரைக்கும் ஆசௌச்சம் அதுக்கு பேர். என்னன்னு கேட்டால், அது வரைக்கும் அவளுக்கு யோகியதா இல்லை, எந்த விதமான கர்மாவும் பண்ணக்கூடாது வைதிக கர்மா. தது பாக்கியம் ஆபியந்திரம் ச அசுரேஷு தியதே, அது அவளுக்கு உள்ளேயும் இருக்காது வெளியிலும் இருக்காது அப்படின்ட்டு அப்படி விட சௌச்சம். நச்சாப்பி ந அப்பி ந அப்பிச்ச ஆச்சார, ஆச்சாரமும் அவள் இடத்துல இருக்காது. ஆச்சாரம்னா கான்டாக்ட், குட் கான்டாக்ட் நடத்தும். தது பாக்கியாபியாந்திர சௌச்சம் ஏன சந்தியாவந்தனாதினா ஆச்சாரேன ஜாயத்தே சாப்பி ஆச்சார தேஷ வித்தியதே. ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தியாவந்தனம் பண்ணாதவாலாம் இப்போ ஆசுர பிரகிருதிகள் நேர்றது. ஏன்னா என்ன சொல்றக, பாக்கிய அபியந்திர சௌச்சம், இந்த வெளி சுத்தி உள் சுத்தி எப்படி ஏற்படுதுன்னு கேட்ட, சந்தியாவந்தனாதினா ஆதிபத்தத்தினால மேற்கொண்டு நிறைய கர்மா இருக்கு, சந்தியாவந்தன் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது, அதுவே நம்ம பண்றது இல்லைன்னு சொன்னா அந்த ஆச்சாரத்தினால் கிடைக்கின்றது. இந்த ஆச்சாரத்தில் என்ன கிடைக்குங்கிறத சௌச்சம் கிடைக்கிறது. அப்போ சாபி ஆச்சார தேசன வித்தியதே, அந்த ஆச்சாரமும் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. யதா உக்தம் சந்தியாஹீன
அசுச்சிஹி நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுச்சிஹி, முதல்ல அவன் சுச்சியே இல்லை. அதற்கு மேலே நித்தியம் அனர்ஹ, சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அதனால் நீ பண்ணுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு இருக்கும். சர்வ கர்மசு, சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த கர்மா பண்ணுறதுக்கும் அர்ஹத்தையே கிடையாது. ரொம்ப சேட் ஸ்டேட் தான் இன்னைக்கு வைதிகத்தில் இருக்கான்னு பேர். அவளும் பண்ணுறாலே தெரியல, சாதம் பண்ணுறா, எவ்வளோ கர்மா பண்ணுறா, அந்த கர்த்தாவும் சந்தியானம் பண்ணுறதில்ல. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னா, இதையும் பண்ணினா ஏதாவது பயம் அவளுக்கு வரணும்ல, பெருமாள் தண்டிப்பாரோ அப்படின்றதுக்கு, இல்லாட்டி யாராவது கேள்வி கேட்பா, ஏன்டா பண்ணலையாடா கேட்டால் இல்லை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்காக அட்லீஸ்ட் அந்த மாதிரி போயின்னு இருக்கு. வாத்தியார்களும் போய் அந்த கர்த்தாவை பார்த்து அவன் பண்ணலனா இல்லை அட்லீஸ்ட் பண்ணியிருக்கலாம், 10 நிமிஷம் தான் ஆக போகிறது, 4 மதத்தை சொல்லி தெரியாது சுவாமின்னு சொன்னால் நான் சொல்லிட்டு நான் பண்ணு அப்படின்னு 5 நிமிஷம்தான் ஒரு ஆச்சமனோ ஒரு பிராணாயாமோ ஏதோ ஒன்று சொல்லி ஜலத்தை கொட்டி 2-10 காயத்ரி பண்ண வச்சுட்டு அந்த கர்மா பண்ண வைக்கலாம். இந்த வைதிகத்தில் இருக்க அவளே முதல்ல பண்ணுறா தெரியல, ஏன்னா அவன் 10 காயத்தை முடிச்சு நீங்கள் வேற போகிறான் கரியமா. நம்மளே இதுக்கெல்லாம் காரணம், நம்மளே வாத்தியாரை பார்த்து கேட்கலாம், மாமா சந்தியானம் பண்ணலாம் தப்பு கிடையாது, சொம்பு தரட்டுமா ஜலம் தரட்டுமா இங்கே பண்ணுறேன்னு கேட்கலாம். நமக்கும் நம்மளும் கேட்குறதில்ல, அவள் நம்மளை கேட்குறதில்ல, பிரச்சனையே வேண்டாம், ஏதோ போனோமா கொட்டினோமா முடிச்சோமா நான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணணும். யாரோ வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரிய விஷயம் வருவார்னு சொன்னால் அதெல்லாம் அப்படி எதிர்பார்க்கறது சரி கிடையாது. இந்த மாதிரி கேட்குறோமா நாம நாளைக்கு சொல்லணும். 1000 வருஷம் முன்னாடி அதாவது அப்போ சஞ்சாரம் பண்ணலையா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துருப்பா. அப்போ இப்போ சஞ்சாரம் பண்ணுற பையன் பரவாயில்லையே, இப்போ அதுக்கு ரிஃபரன்ஸ் இருக்கு, அப்போ அதான் டிஃபரன்ஸ் வரணும்னு இல்லை, பரவாயில்லையே பார்த்து கொஞ்சம் சந்தியானம் பண்ணானே அப்படின்னு பேசிப்பான். அப்போ சந்தியானம் பண்ணுறது இல்லையா, அது பெரிய பண்ணுறது இல்லையாமே பண்ணுறது இல்லையாமே அப்படின்னு பேசிப்பான். அப்போ வாட்ஸ்அப் இருந்து வச்சுக்கோ, அந்த மாதிரி வந்திருக்கோம். ததா சத்தியம் சே தேஷு ந வித்தியது. அதாவது எல்லா சங்கத்திலும் எல்லா மக்கள் இருந்திருக்கா, க்ஷீணிச்சு போன இந்த குளத்தில் பிறந்த எல்லாம் அப்பயும் இருந்திருக்கா. அதனால் என்ன ஒன்று பெர்சன்டேஜ் தான் இப்போ வெறியன் இருக்கும், எதுவுமே இல்லாதது வரவே முடியாது. பெர்சன்டேஜ் தான் இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ததா சத்தியம் தேஷுன வித்தியதே, சத்தியம் என்னது யதார்த்த ஞானம், பூத ஹிதரூப பாஷம் தேஷுன வித்தியதே. சத்தியம்னாலே முக்கியமாக உடனே சொல்லிடுறார், பூத ஹிதம் அது சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட், மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஆனது அடுத்தவாளுக்கு நன்மை ஏற்படுத்ததாக இருக்கணும். நன்மையை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டேன். யதார்த்த ஞானம் உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் பூத ஹித ரூப பாஷனம், அடுத்த ஜீவராசிகளுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும்னு சாதிச்சிடும். கிஞ்ச அசத்தியம் அப்பதிஷ்டம் தே ஜெகதாகு ரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். அவளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே, இந்த பூமியானது இந்த சிருஷ்டியானது அசத்தியம், சத்தியம் இல்லாதது. அப்புறம் அப்பதிஷ்டம், எதையும் ஸ்திரமான ஒரு ஃபவுண்டேஷன் இது கிடையாது. ஜெகதாகவு அனீஸ்வரம், இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கிடையாது. இதெல்லாம் தான் இந்த புராணங்கள் சொல்கிறது. ஹிரண்யகசிபுவோட இதெல்லாம் பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி தான் வரும், அவளுடைய வே ஆஃப் டாக்கிங்லாம் அதான் வரும். நான் தான் ஈஸ்வரன் பண்ணி சொல்ல போகிறார். அவளுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, நான் தான் ஈஸ்வரன், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும், இந்த ராவணாதிகள்லாம் இந்த இதில் தான் எல்லாம் உருவாகுதுல பார்த்தோம்னா. அபரஸ்பர சம்பூதம், அவள் என்ன நினைக்கிறான்னா, இந்த இந்த காமம்தான் இந்த லோகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரே விஷயம், வேற வஸ்து கிடையாது, காமத்தினால்தான் இந்த லோகம் செயல்படுறதுன்னு அவளுடைய எண்ணமாக இருக்கு. அசத்தியம் ஜெகத் ஏதது சத்திய சப்த நிர்திஷ்ட பிரம்ம காரியத்தையா பிரம்மாத்மகம் இத்தின ஆகுகு. சத்தியன்னு எம்பெருமானுக்கு பெயர், சத்தியன்னே பெயர். இந்த ஒரு திருக்கோஷி பக்கத்தில் திருமையம், திருமையத்தில் பெருமாளுக்கு என்ன பேர், சத்திய சத்யநாராயணன், சத்திய அதான் மெய்யம்னே அதான் பேர் ஆக்சுவலாக ஊருக்கே. ஆமாம், சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி பெருமாளுக்கு பேர். சத்திய சப்த நிர்திஷ்ட சத்தியம்ன்ற சப்தனால சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஜகத்தை அப்படி ஒத்துக்கிறது இல்லவா. அப்பிரதிஷ்டம் ததா பிரம்மணி பிரதிஷ்டம் இதுன வதந்தி. பிரம்மத்தினால சிருஷ்டி பண்ணுறத சிருஷ்டி பண்ணப்படுறது மட்டும் இல்லை, இந்த பிரம்மத்திலேயே பிரதிஷ்டிதமாக இருக்குன்னு அவள் ஒத்துக்கிறது இல்லை. பிரம்மனா அனந்தின ரிதாகிதி பிருத்திவி சர்வான் லோகம் விபத்தி. இந்த பிருத்திவியானது, இந்த பிருத்திவி நம்மளை தாங்கிட்டு இருக்கு, அப்படின்னா பிருத்திவி ஏதோ ஒன்று தாங்கணுமா இல்லையா, அது பிரம்மம் தாங்கிறது.
யதோக்தம் தேனேயம் நாகவரியேன சிரசா விதுதாமகி விபர்த்தி மாலாம் லோகானாம் சதேவாசுர மானுஷாம். விஷ்ணு புராணத்தில் இந்த வச்சனம் இருக்கு. எம்பெருமான் அனந்த ரூபனாக இருந்துட்டு மொத்தத்தையும் தாங்குறான். அப்போ அது சொல்லுவா வேடிக்கையா, பூமி கழியில ஆதிசேஷன் சொல்லுவா, அனந்தன்னா எம்பெருமான் இதில் பெயர், ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா. அப்போ கணத்தை ஜலம் இருக்கான்னு கேட்டால் சில வேடிக்கை சொல்லுவா, ஆதிசேஷன் தலை இருக்கும் தோண்டியாச்சு ஜலம் இல்லை அப்படின்னு, அவ்வளோதான் தோண்டியாச்சுன்னு சொல்லுவா. என்ன தாத்பரியம் கேட்டால் பூமிக்கு அடியில் ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா, அது பெருமாள் தான் தாங்கிட்டு இருக்கான்னு அது தாத்பரியம். அனீஸ்வரம் சத்தியசங்கல்பேன பரபிரம்மனா சர்வேஸ்வரேன மயா ஏத்து நியமிதம் இது ச ந வதந்தி. பெருமாள் சொல்கிறார் இப்போ, என்னால் சத்தியசங்கல்பனால் என்னால் இந்த எல்லாமே நியமிக்கப்படுகிறதுன்றத அனீஸ்வரம் அவா ஒத்துக்கிறது இல்லை. என்னால் நியமிக்கப்பட்டுதான் நான் தான் ஈஸ்வரன்றது ஒத்துக்கிறது இல்லை. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரபத்தத்தேன்னு எம்மளை சொன்னார். இதுகி உக்தம், நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்பவன், என்னிடமிருந்து எல்லாம் பிரவர்த்திக்கணும்னு நான் சொன்னேன் சொன்னார். வதந்தி செய்ய ஏவம், இப்படி வேற சொல்கிறா. அபரஸ்பர சம்பூதம் கிம் மன்னியத்து, அப்படின்னா என்ன பரஸ்பர ஒரு காரண காரியம் இல்லாமையே இதெல்லாம் உண்டாருதுன்னு கேட்டால் எப்படி உண்டாருதுன்னு கேட்டால் சொல்கிறார், யோஷித்து புருஷயோகோ பரஸ்பர சம்பந்தேன ஜாதம் இதம் மனுஷ பஷ்வாதிகம் உபலப்யதே. வெறும் ஸ்திரீ புருஷனுடைய சேர்க்கையினால மட்டும் இந்த சிருஷ்டியானது நடைபெறுகிறது, வேற ஒன்றும் இதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அனைவம் பூதம் கிம் மன்னித்து உபலப்யதே, இப்படி இல்லாட்டி வேற எப்படி இருக்க முடியும், கிஞ்சிதப்பி நான் உபலப்யதே தீர்த்தா, வேற ஒரு காரணமும் கிடையாது. ஸ்திரீ புருஷ சம்போகத்தினால தான் இந்த மனுஷன் பசு இத்தியாதிகள்லாம் தோணிட்டு இருக்கு. அத்தகா சர்வம் விதம் ஜெகத்து காமஹேத்துக்கம் இது, அதனால இந்த ஜந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமத்தினால தான் இந்த லோகமே உண்டாருதுன்னு அவருடைய ஒரு தீர்மானமான எண்ணம்னு சொன்னார். ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய நஷ்டாத்மானோ அல்ப புத்தையா லபவந்தி உக்ர கர்மானா க்ஷயாய ஜகத அஹிதாக ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய அவலம்பிய. இப்படிப்பட்ட ஒரு பார்வையை, இப்படிப்பட்ட நோக்கத்தை ஒரு வைத்துக்கொண்டு நஷ்ட ஆத்மானா அதிர்ஷ்ட தேகாதிரிக்த ஆத்மான, நஷ்ட ஆத்மானு சொன்னா தேகத்தை காட்டிலும் வேறாக்கூடிய ஆத்மானு இருக்குன்னு தெரியாதவா, அதை பார்க்காதவா, அதை அறிஞ்சிக்காதவா. அல்ப புத்தைய, அல்ப புத்தையான்னு சொன்னா கடாதிபத்து ஞேயபூதே தேகே ஞாத்திருத்துவேன தேக வித்திரிக்த ஆத்மான் உபலப்யதே. கடம் மாதிரி இருக்கக்கூடிய சரீரம் அதுவும் அச்சேதனந்தா, சரீரமும் அச்சேதனந்தா. ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டால், கடத்தை காட்டிலும் தேகத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆத்மானு ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது விவேக அகுஷராக விவேகம் இல்லாதவர்கள் உக்ரகர்மானக சர்வேஷாம் ஹிம்சக்காக எல்லாருக்கும் ஹிம்சையை கொடுப்பவர்கள் ஜகதக க்ஷயாய பிரபவந்தி. ஜகத்தினுடைய ஒரு தாழ்ச்சி அல்லது அதனுடைய ஒரு கெடுதலுக்காக எப்பயும் அவருடைய காரியம்லாம் இருந்துருக்கு. காமமாசிரித்ய துஷ்பூரம் தம்பமானம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரகித்வா சத்கிராகம் பிரவர்த்தந்தே சுச்சிப்ரதாக. காமமாசிரித்ய துஷ்பூரம், துஷ்பூரம் காமமாசிரித்ய, துஷ்பூரம்க்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னென்னா இன்சாச்சியபிள்னு சொல்கிறோம், அது அப்படிப்பட்ட காமம். அல்லது துஷ்பிராப விஷயம் காமம், அடைய முடியாத வஸ்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அப்படிப்பட்டதை வச்சுட்டு ஆசிரித்திய அதை வைத்துக்கொண்டு தத் சிஷாத இஷ, தத் சிஷாத இஷையா மோகாத்து, அதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு மோகம்னா டெலிவிஷன்னால அஜ்ஞானாத்து, அஜ்ஞானத்தினால அசத்கிராகான் அந்நாய கிரகிதான். அசத்கிராகான்னு சொன்னால் நேர் வழியில் இல்லாமல் ஒரு குறுக்கு வழியில் அப்படிலாம் சம்பாதிச்சுட்டு அசத் பரிகிரகான் தேவையில்லாத பரிகிரமனை சேர்த்து வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு கிரகித்வா அவைகளாம் சேர்த்து வைத்து கொண்டு அசுச்சிவிரதாக அசாஸ்திர பீத விரதயுக்தாக. ஏதோ தாங்களே ஒரு மேற்கொண்டு ஒரு இதை பண்ணிக்கிறது, சாஸ்திரம் சொல்லப்பட்ட விரதங்கள்லாம் மேற்கொள்ளாமல் இவாலாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு சாஸ்திர சம்மதம் இல்லாத விரதங்கள்லாம் மேற்கொண்டு தம்பமான மதான்விதாக பிரவர்த்தந்து. அதில் ஒரு அவளுக்கு ஒரு அரகன்ஸு பயிரெல்லாம் உண்டாது, இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படிப்பட்டவர்கள். சிந்தாம் அபரிமேயாம் பிரளயாந்தாம் உபாசிரிதாக காமோபோக பரமாக ஏதாவதி நிச்சிதாக. அபரிமேயம் சிந்தாம் எதுக்கு பிரளயாந்தாம் உபாசிதாக, வியாக்கியானத்தை பார்ப்போம். அத்யேஷ்வோவா மமூஷபக சிந்தாம் அபரிமேயாம் ச, அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ மரணமாக சம்பவிக்க போகிறது யாருக்கும் தெரியாது.
நம்ம நினைச்சாலும் பிராணன் விட்டு போக போறது இல்லை. எவ்வளோ பார்க்கச்சு சில பேருக்கு இருக்கா கஷ்டத்தில் இருக்கா பிராணம் போகக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிற, ஆனால் பிராணம் விட்டு போகிறதே இல்லை. பார்த்தாலும் 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கா பாவம். ஆனால் யாரோ இதுவாக இருக்கா திடீர்னு பார்த்தா அப்போ மன மனம் சம்பவிச்சுட்டுருது. அப்படி அத்தியஷ்வோவா மமூர்ஷவா செத்து போக போறவா சிந்தாம் அபரிமேயாம்ச்ச, அளவு கடந்த ஒரு சிந்தனை எதுலன்னு கேட்டால், அபரிச்சேத்யாம் பிரளயாந்தாம் பிராகிருத பிரளயாவதி கால சாத்திய விஷயம் உபாசிதாக. அதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒரு தடவை அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு அந்த டீமில் ஒரு ஒரு டச் ஃபெலோ ஒரு நாள் கத்தில் ஜாகிங் போனவன், போன இடத்துல அப்படியே பிரெயின் ஹெமரேஜ் ஆகி விழுந்துட்டான். ரொம்ப ஹெல்த்தி பர்சன். உடனே எல்லாருக்கும் ஷாக், அந்த டிபார்ட்மெண்ட்டில் முழுக்க எல்லாருக்கும் ஷாக்கு. இந்த மாதிரி இன்னும் இப்படி ஆகிட்டா நம்ப முடியலையே, நேற்று நல்லா தான் பேசியிருந்தேன் இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு அவளுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல. அப்போ ஒருத்தனோட அப்படியே ஒரு ஒரு கப் ஆஃப் டீ டிஸ்கஸ் பண்ணிச்சு. அவன் சொல்கிறான், அந்த மாதிரி அவனுக்கு மாதிரி ஆகிடுத்து, நான் வந்து ஐ திங்க் அவளுக்கு டேக்கு லீவ் டுமாரோ, ஓ என்னென்னலாம் முடிக்கணுமோ எல்லாத்தையும் முடிக்கணும், போயிட்டு என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ எல்லாத்தையும் முதல்ல என்ஜாய் பண்ணணும். அப்போ இந்த வெஸ்டர்ன் அவுட்லுக்கு என்னன்னு சொன்னால், இந்த ஒரு ஜென்மா தான் இருக்குது, எப்போ வேணால் மரணம் வந்துடும், அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கோ மொத்தத்தையும் அனுபவிச்சிடணும், இது அங்கே கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த சனாதன தர்மத்தில் ஜாகிரதையாக இரு, கிரகீதைவ மிருத்யுனா, அதாவது மரணமானது தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிற தயாராக இருக்கான். அப்படி எப்பப்பார் அந்த அந்த சிந்தனத்தோடு தர்மத்தை அனுஷ்டிக்கணுமா, இந்த க்ஷணம் போயிடுச்சுன்னா அப்புறம் தர்மம் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுடைய அவுட்லுக்கு. அதனால் தர்மத்தை இப்பயே அப்படின்னு அர்த்தம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சினோம்னா நாளைக்கு என்ன தெரியாது நமக்கு, அதனால் இப்பயே தர்மத்தை பண்ணி நம்ம அவுட்லுக்கு. அவ அவுட்லுக்கு என்னன்னு கேட்டால், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்றைக்கே மொத்தத்தையும் சாப்பிட்ரு, இன்றைக்கே மொத்தத்தையும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவள் அவுட்லுக்கு இருக்கு. அது தெரியறது அவள் நடத்தையிலேயே. அதுதான் சொல்கிறார், மிருத்யு மிருத்யு பரியந்தம் அப்போ கூட கிடைக்காத வஸ்துக்கள்லாம் கூட அதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு இதுலேயே ஒரு அப்சஷன் அவளுக்கு. இந்த அழிந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் பிரளயாந்தாம் பிராகிருத பிரளயாவது கால சாத்திய விஷயம் உபாசிதாக, அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவைகளை வந்து நம்ம அனுபவிக்கலான்ற ஒரு எண்ணத்திலேயே அவள் இதில் சிந்தம் போயிடுறது. ததா காமோபோக பரமாக காமோபோக ஏவ பரம புருஷார்த்தா இது மண்பானாக, காம உபபோக பரமாகனு சொன்னான், அந்த ஆசைகள் அந்த ஆசைகள் அந்த அதை பூர்த்தி பண்ணுறதான் பரம புருஷார்த்தம். அதுதான் இருக்குல்ல ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு லட்சியம்னு சொல்லிட்டு நினச்சிருந்துக்கிறதா, ஏதாவது இது நிச்சிதாக இவ்வளோதான் அப்படின்னு. இதக அதிக புருஷார்த்தம் வித்தியதே, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த சரீரமே ஆத்மா, சரீரத்தை நன்னா போஷணம் பண்ணி விடு, சரீரம் போஷணம் திருப்பி கிடைக்காது, இந்த மாதிரிலாம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறவா சஞ்சாத நிச்சயாக. ஆசுர பிரகிருதிகளெல்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கான்னு தாற்பயம். 14 எடுத்துக்கலாமா, 24 இருக்கா, சரி இன்னும் 2 பார்க்கலாமா. ஆஷா பாஷ சதீர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயானு. ஆஷா பாஷ சதைஹி, ஆசைக்கு பாஷம்னு பாஷம்னு கயிறுன்னு அர்த்தம். ஆஷா பாஷ 100 மேலான கயிறு, ஆசைன்ற கயிறுனால கட்டப்பட்டிருப்பவர்கள் பத்தாக. ஆஷாக்கிய பாஷ சதைஹி, ஆசை என்கிற கயிறுனால கட்டப்பட்டிரு பத்தாக காமக்ரோத பராயணாக. பின்னாடி சொல்ல போறது எல்லாமே நரகத்தினுடைய துவாரமா காமக்ரோத லோகம்னு சொல்ல போறார், எல்லாம் இன்டர்லிங்க்டு. அதான் இந்த செக்ஷன் ஆஃப் கீதா வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலா, இன்ஃபேக்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் கீதையை படிக்கணும், படித்தா எப்படி எல்லா மனோபாவம் தான் அல்டிமேட்டாக பார்க்குச்சு. காமக்ரோத பராயணாக ஆசை, ஆசையை அடைய முடியாட்டு குரோதம் இப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கு. காமக்ரோதைக்கு நிஷ்டாக, அந்த காமக்ரோதத்திலேயே இருப்பவர்கள் காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயானி கிருதி ஈகந்தே, அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்காக ஆசைப்பட்ட வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்காக அந்நியாயேன மார்க்கே அர்த்த சஞ்சயான். லஞ்சம் வாங்குறான், வீடு திருப்பி சைக்கிள் தான், இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டுருக்கா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஃப்ரீயாக கொடுக்கணுமா காசு கொடுக்கணுமான்னு பார்த்தா, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு உத்தியோகம் வாங்கணுமோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கணுமோ இல்லை மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்கணுமோ, இவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்குறான். இவ்வளோ பணத்தை கொடுத்து ஒருத்தர் அட்மிஷன் வாங்கினவன் அவன் எப்படி நேர்மையாக வேலை பார்க்க முடியும், முதல்ல போட்ட பணத்தை எடுக்கணும்,
அடுத்து அவன் பிள்ளைக்கு திருப்பி இதே வாங்க, இப்படியே ஒரு சக்கரில் ஒரு சைக்கிளில் இது போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறா, முதல்ல தனக்கு சக்திக்கு மீறின விஷயத்த ஆசைப்படுறது, அதை அடையிறதுக்கு எப்படியோ பண்ணுறது, பண்ணிட்டு திருப்பியும் அது இப்படியே ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்கிறது. மத் சாமர்த்தியன ஏவ பவிஷ்ய சாரி இங்கே இருக்கும் அர்த்த சம்சயான் பற்றி ஈகந்தே. அப்போ எப்படி இந்த அர்த்தங்கள்லாம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறதுன்னு அதுலேயே அவன் வந்து தன்னுடைய ஆயுசை செலவிடுறான். இதமத்தியமயாலப்தம் இமம் பிராப்ஸே மனோரதம் இதமஸ்தி இதமப்பீமே பவிஷத்தி புனர்தனம். என்ன எண்ணம்னா, இப்போ பாரு பீரோவை திறந்து வச்சுன்னு என்ன இருக்கான், இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிது, நாளைக்கு மிச்சம் கிடச்சிரும், இவ்வளோ இருக்குது இவ்வளோ இல்லைன்னு இதே சிந்தனமாகவே இருந்துருக்கு. இதம் க்ஷேத்ர புத்திராதிகம் சர்வம் மயா மத் சாமர்த்தியன இவ லப்தம் மயாலப்தம் உள்ளர். மயாலப்தம்னா என்னாலேயே அடையப்பட்டது. எது? இந்த க்ஷேத்திரம், இந்த புத்திரம், எல்லாம் அச்சேத்திரம்னா சேத்திரம் என்ன, எல்லாம் என்னாலேயே அடையப்பட்டது, என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே அடையப்பட்டது. நான் அதிர்ஷ்டாதினா, போன ஜென்மத்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நம்பல நான், ஏன்னா இந்த ஜென்மா தான் நம்பின் இருக்காவ, எல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினாலே அடையப்பட்டது. இமம் ச மனோரதம் அகமேவ பிராப்ஸே, இந்த எண்ணத்தை இந்த கனவை நானே அடைவேன். ந அதிர்ஷ்டாதி சகிதா, ஆதிபதத்தினால ஈஸ்வரன் இத்தியாதிகள்லாம் வச்சுக்காம நானே அடைவேன். இதம் தனம் மத் சாமர்த்திய லப்தம் மே அஸ்தி, என்னுடைய சாமர்த்தியத்தினால மட்டுமே அடையப்பட்ட தனமானது இங்க இருக்கு. இதமபி புனக மே மத் சாமர்த்தியன ஏவ பவிஷதி, இதுக்கும் மேல என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே நான் இவற்றையெல்லாம் அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவன். அசோமயாஹத சத்ருஹு அனிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோ அகமஹம் போகி சித்தோகம் பலவான் சுகி. இப்போ கான்டெக்ஸ்டுக்கு வந்துட்டார், க்ஷத்ரியனாக இருக்கிறதுனால அசோ மயாஹத சத்ருஹு, இந்த எதிரியை நானே கொன்றேன், இவா இல்லை நானே கொள்வேன்னு. அப்போ இதெல்லாம் 18வது அத்தியாயத்தில் கிளைம் பண்ண போறாரு. எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த அந்த காரியம் நடக்கிறதுக்கு. அதில் ஜீவாத்மாவுடைய சங்கல்பம்ன்றது ஒரு பார்ட்டு தான், மிச்சத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் நினைக்காம நான் மட்டுமே இவனை கொன்னேன், இவாலாம் நானே அடிப்பேன், நான் தான் ஈஸ்வரன் இல்லையா, நான் தான் என்ஜாய் பண்ணுறவன், நானே சித்தஹரா சக்சஸ்ஃபுல், நானே நான் தான் பலவான் அப்படின்லாம் சுகி அப்படின்னா நினைச்சிருக்கானோ. இதெல்லாம் ஆசுர பிரகிருதிகளுடைய பாவங்கள். அசோ மயா பலவதா ஹதஹ சத்ருஹு, இந்த சத்ருவை நான் தான் பலத்தை உடைய என்னால் இவன் கொல்லப்பட்டான். அபரான் அபி சத்ரூன், பிற சத்ருக்களையும் அகம் சூரஹ தீரஹ ச அனிஷே, நானே இவர்கள் எல்லாரும் கொல்லுவேன். கிமத்ர மந்த தீபிகி துர்பலைகி பரிகல்பித்தேன அதிர்ஷ்டாதி பரிக்கரேன. மந்த தீபிகி துர்பலகி, யார் விதியை பற்றி நினைப்பான்னு சொன்னால், தன்னால் சாதிக்க முடியாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான் இல்லையா, வீக்காக இருக்கிறவன் தான் ஜோசியனை போய் பார்ப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறது. நேற்று கூட வெடிக்காத சொன்னான், இந்த ஜோசியமானது எவ்வளோ இதுவாக இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாரா, நீ வந்து டெய்லி 21 பக்கத்தில் உன்னோட பேரை மட்டும் எழுதிடுவா, 21 நாள் எழுது, அப்படி என்ன நடக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி. இதையும் நம்பி ஒருத்தர் பெரும்பாலும் என்னால புண்ணியம் உண்டு, தான் பேரை உட்காந்து 21 நோட்டுக்கு மூக்கு எழுதிட்டு ஏதோ நடக்கும் நடக்கும்னு. அந்த 21 ஒழுங்காக அப்ளிகேஷன் டைப் பண்ணி எங்கேயாவது கம்பெனிக்கு, 4 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தா வேலை என்ன கிடைக்கும் இல்லையா? எவ்வளோ பரவாயில்ல, சும்மா இல்லாமல் அத்தி வரதில் போய் உங்களுக்கு இந்த ராசியாக போய் இந்த இது அப்போ போய் சேவிங்கோ, இப்படிலாம் கலைப்பு விட்டு அங்கே ஏகப்பட்ட கூட்டம் அங்கே சொல்லுங்க டிவியில். நம்மளே பாதி காரணம், அவர் மாட்டுக்க வாட்ஸ்அப் இது பக்கம் இருக்கட்டும், அவாவா புகையை தெளிக்கிறதுக்காக அத்தி வரத எதுக்கு வந்திருக்காரு, ஏது வந்திருக்கு, இங்கே போங்க அங்கே போகணும்னு அங்கே மேனேஜே பண்ண முடியல, போனவா திரும்பி போயிட்டு இருக்கா. இது வந்து எவ்ரிபடி இஸ் மேக்கிங் மணி, பெருமாளை வச்சுட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. நம்மளே அது மட்டும் பணம் பண்றா, சில பேர் இதுல பெருமையை தெரிவிக்கிற சில பேர் வாட்ஸ்அப்ல இது கொடுக்கறது போய் போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா. இதனால எவ்வளவு ஒரு சோசியல் இது நம்ம யோசிச்சு பாக்குறது இல்ல, எல்லாம் ஒரு எல்லாம் இதுதான். இந்த ஆசிர பகுதியில் என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, இதுல சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து வாசிக்கிச்சே, அதெல்லாம் அங்கே விசாரம் பண்ணணும், உபன்யாசத்தில் படித்து பார்க்கலாம். ராமனை காட்டுக்கு போக சொல்கிறார், ராமனை காட்டுக்கு போக சொன்னால் ராமன் வந்து இதெல்லாம் என்னுடைய விதி அப்படிங்கிற, லக்ஷ்மணன் இதே மாதிரி சொல்கிறார், என்னது விதியாவது இதுவாது, இதெல்லாம் போய் நம்பிண்டு விதியை மதியால வெல்லணும்னு அங்கே அவருடைய வச்சனங்கள் தான் இருக்குது.
ஸ்ரீமத் ராமாயணம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காவியம். லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கு இடையில விவாதம் நடக்கிறது. ராமன் சொல்றாரு இதெல்லாம் விதிப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. லக்ஷ்மணன் சொல்றாரு விதியாது எதுவாது, விதிய மதியால வெல்லணும் அப்படின்றது. யாரெல்லாம் உன்னை காட்டுக்கு போசனோ அவெல்லாம் நான் போய் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரியான இந்த விதியும் மதியும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒரு எக்ஸிடென்ட் தான் நம்ம வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்பி நிற்கணும். ஜோசியம் இத்தியாதிகள்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லிருக்காருன்னா 10 வருஷமா கொண்டு முடியும். பண்ற முயற்சி பண்ணிட்டு தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி இல்லையா, மெய் வருத்த மெய் வருத்த குளிதரும், பண்ற எஃபர்ட் கண்டிப்பா ஒரு இது உண்டு. அதனால ஒரு ஜஸ்ட் டீவியேஷனுங்க. கிமத்திர மந்த தீபிகி துர்பலகி பரிகல்பிதேன அதிர்ஷ்டாதி பரிகரேன. இந்த அதிர்ஷ்டம் இத்தியாதிகள் யார் தான் சொல்லிட்டு இருப்பா, மந்த புத்திகள் சொல்லிட்டு இருப்பா. நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னாலேயே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடென்டா ஒரு அஜ்ஞானத்தினால பேசக்கூடியவா. ததாச்ச ஈஸ்வரஹ அகம் ஸ்வாதீனஹ. இது ஹிரண்யகசிபு சொன்னான், பிள்ளையை பார்த்து யாரெல்லாம் நாராயணன் அப்படி யாரும் கிடையாது, என் பேரை சொல்லு அப்படின்னா. அகம் அந்நேஷாம்ச்ச அகமேவ நியந்தா, நானே அனைவரையும் நியமிக்கிறேன். அகம் போகி ஸ்வதையேவ அகம் போகினா. நம்ம போகியா இருக்கிறதுக்கு என்ன கேட்டால் அந்த சரீரம் தேவை, எவ்வளவோ உபகரணங்கள் தேவை. சாப்பிட்ற வஸ்துவே திடீர்னு படைக்கல, இந்த சரீரமும் நம்ம கொண்டு வரல, சாப்பிட்ற வஸ்துவும் நம்ம கொண்டு வரல. ஆனால் அந்த சாப்பிட வேண்டிய வஸ்து சரீரத்துக்குள்ளே போச்சு, ஒரு சுகம் ஏற்படுறது இல்லையா, அதை மாத்திரம்தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நானே மொத்தத்தை சிருஷ்டி பண்ணி நானே சுகத்தை அடையிறேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. சித்தஹ அகம் ஸ்வதஹ சித்தஹ அகம் ந கஸ்மாச்சித் அதிர்ஷ்டாதேஹே ததா ஸ்வதைவ பலவான் ஸ்வதைவ சுகி. நானே என்னை படைத்துக்கொண்டு நானே இருந்தேன்னு எல்லாம் நான் நான்ற ஒரு இது இருந்துட்டு அவனுக்கு. என்னுடைய பாதையை நானே தேர்ந்தெடுத்தேன்ற ரீதியில் ஸ்வதசித்தா, என்னை யாரும் படைக்கல, என்னுடைய காரியங்களில் நானே சாதிச்சுன்னு, அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவளா யாரும் கேட்டா அந்த ஆசுர பிரகிருதிகள். அடுத்த இதில் அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம், பார்த்துட்டு 17 ஆரம்பிச்சிடலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணஜாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.